மண்ணுக்கு உரமாக்கி வெயில்மலை பாராமல் பாடுபட்டு விளைத்தெடுத்த நெல்மணிகளை புதுப்பானையில் போட்டு பொங்கலிட்டு பொங்கலோ பொங்கல் என்று அனைவரும் கூறிடுவோம். காலை தொடங்கி மாலை முடியும் பண்டிகை அல்ல பொங்கல். போகி, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் என நான்கு நாள் திருவிழா பொங்கல். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜிதனுஸ், வணகிவியல் முதலாம் ஆண்டு மாணவன். காணும் பொங்கல் என்பது பொங்கல் கொண்டாட்டங்களில் நான்காவது நாள் இடம்பெறும் விழாவாகும். காணும் பொங்கலை கன்னிப்பொங்கல் அல்லது கணுப்பண்டிகை என்றும் அழைப்பர். இப்பண்டிகையின் நிகழ்வுகளில் உற்றார், உறவினர், நண்பர்களை காணுதல் மற்றும் பெரியவரிடம் ஆசி பெற்று தங்கள் அன்பையும் உணவு பண்டுகளையும் பகிர்ந்துமாறி கொள்வார்கள். அதாவது வீட்டில் இருக்கும் வயதுக்கு மூத்தவர்கள் கால் விழுந்து ஆசி பெற்றுக் கொள்வது போன்றவை நடைபெறும். நம் வழி தோன்றலுக்கும் நம்முடைய பண்பாட்டை தெரிவிப்பதோடு பிறவிடம் ஆசி பெறுதல் போன்ற நல்ல பழக்கம் மற்றும் கலாச்சாரத்தை தெரிவித்தல் ஆகியவை ஆகும். இந்நன்னாளில் கிராமப்புறங்களில் பல்வேறு விளையாட்டு போட்டிகள், பட்டிமன்றம், உரியடித்தல், வழுக்குமரம் ஏறல் போன்ற வீர சாகச போட்டிகள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெறும். இது பெண்களுக்கு மிகவும் மிகவும் முக்கியமாக பண்டிகை ஆகும். அதாவது பொங்கல் அன்று பொங்கப்பானையில் வைக்கப்படும் மஞ்சள் கொத்தினை எடுத்து ஐந்து சுமங்களை கையில் கொடுத்து ஆசி பெற்று அம்மஞ்சள் கிழங்கை வாங்கி கல்லில் இழைத்து முகத்திலும் காலில் பூசிக்கொள்வர். அதாவது அனைவரும் உறவினர், நண்பர்கள் என அனைவரும் ஒன்று கூடி காணப்படுவதால் இது காணும் பொங்கல் என்று பெயர் பெற்றது. அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம் கல்லூரியில் பொங்கல் திருநாள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆமாம் ஐயா. நீ எங்கு சென்றாலும் தொடர்ந்து வருவான் அவன் யார்? நிழல். மிக நன்று. கையும் இல்லை காலும் இல்லை ஆனால் ஓடிக்கொண்டிருப்பேன் அவன் யார்? கடிகாரம். நன்று. அவன் கையிலும் சிக்காத கல் எங்கும் விற்காத கல் அது என்ன? தெரியவில்லை ஐயா. விக்கல். நன்றி ஐயா. செய்தி வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே அவன் யார்? தொலைபேசி. மிக நன்று. அள்ள முடியும் ஆனால் கிள்ள முடியாது அது என்ன? பதில் தெரியவில்லை ஐயா. தண்ணீர். நன்றி ஐயா. தலையை சீவினால் தாளில் நடப்பான் அவன் யார்? பென்சில் ஐயா. நன்று. எத்தனை தடவை சுற்றினாலும் தலை சுற்றாது அது என்ன? சூரியன். தவறு. சரியான பதில் மின் விசிறி. நன்றி ஐயா. கசிக்கு பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான் அவன் யார்? கரும்பு. நன்று. காலையில் வந்த விருந்தாளியை மாலையில் காணவில்லை அது என்ன? சூரியன். சரியான விடை. வாயிலை தோண்டி வாயிலை மறியும் பூ அது என்ன? ஒத்தா பூ ஐயா. தவறான பதில். சிரிப்பு சரியான பதில் ஐயா. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மலையில் வெளியும் அந்த பூ அது என்ன? குடை. கழுத்திருக்கும் தாள கிடையாது அது என்ன? தெரியலையே. பாட்டல். பல்லு இருக்கு ஆனா கடிக்க முடியாது அது என்ன? சீப்பு. இது கரெக்ட். துறையை பிரித்தால் ஒரு ஓட்டு வீடு, ஓட்டு வீடை பிரித்தால் ஒரு வெள்ளை மாளிகை, வெள்ளை மாளிகையில் ஒரு குளம் அது என்ன? தெரியல. தேங்காய். கூறு பிரிச்சா ஊர் முழுவதும் சுற்றுவான் ஆனா வீட்டுக்குள் நுழைய மாட்டான் அவன் யார்? செருப்பு. கொதிக்கும் கிணற்றில் விழுந்து குண்டாகி வெளியே வருவான் அவன் யார்? தெரியலீங்களா? பூரி. இன்னொரு விடுகதை. உயிர் இல்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு அவன் யார்? தெரியலீங்களா? தெரியல. சரி பாய். என்னதுன்னா அள்ள முடியும் ஆனால் கிள்ள முடியாது அது என்னக்கா? தண்ணி. சூப்பர்க்கா. தலையை சீவினால் தாழில் நடப்பான் அவன் யார்? தெரியலீங்களா? பென்சில். கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான் அவன் யார்? கரும்பு. கரும்பு. நன்றி. தாய் கட்டி
தமிழ்நாட்டோட பழமையான விளையாட்டுல இதுவும் ஒண்ணு. இதை நம்ம வீட்டுல லாக்டவுன் டைம்ல பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே பாரபட்சம் இல்லாம நம்ம பொழுதுபோக்குக்காக விளையாடணும். கரகர வண்டினா சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டுல இதுவும் ஒண்ணு. ரெண்டு சின்ன பசங்களும் அவங்க கைகளை நீட்டி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கையை பிடிச்சி சுத்தும் போது ஒரு ஓசை வரும் கரகரன். இதைதான் கரகர வண்டின்னு சொல்றாங்க. இது நம்ம பிகாம் சிஎஸ் மாணவர்கள் எப்படி விளையாடுறாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். விளையாடுறாங்க அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது கல்லாங்கல். இதை தட்டாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கல்லை கீழே வச்சுட்டு இன்னொரு கல்லை மேலே தூக்கி போட்டுட்டு ஒன்று ரெண்டு மூன்று முறைப்படி விளையாடணும். இதே மாதிரி 12 முறைப்படி விளையாடணும். இதில் வந்து நம்ம விளையாடிக்கிட்டே இருந்தால் நம்ம பழம், இதில் எங்கேயாச்சும் நம்ம தடுமாறிட்டோம் அப்படின்னா அவுட்டு. இதை நம்ம கல்லூரியை சேர்ந்த ஏஎன்எஃப் மாணவர்கள் எப்படி விளையாடுறாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். கல்லாங்கல் நம் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்று. காலப்போக்கில் இது மக்களால் மறந்துவிடப்பட்டாலும் இது மாய்ந்துவிடவில்லை. இன்றும் நம் கிராமத்து மண்ணில் உயிரோடு தான் இருக்கிறது. வெறும் பொழுதுபோக்கு விளையாட்டாக மட்டும் இல்லாமல் இது எண்ணற்ற நலன்களை கொண்டுள்ளது. இந்த விளையாட்டு குழந்தைகளின் கண் பார்வையை கூர்மையாக்கும், ஞாபக சக்தியை அதிகரிக்கும், யோசிக்கும் திறனை மேம்படுத்தும், கவனத்தை கூர்மையாக்கும். இத்தகைய சிறப்புடைய பாரம்பரிய விளையாட்டை நாம் என்றும் மறந்துவிடாமல் காப்போம். உடலில் ஆரோக்கியம் பொங்க, முகத்தில் சிரிப்பு பொங்க, வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க, பொங்கட்டும் தை பொங்க. நம் ஆவிச்சி கல்லூரியின் சார்பாக அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையாக விளையாடினாங்க நம்ம மாணவர்கள். காணும் பொங்கல்னாலே கன்னி பொங்கல்னு சொல்லுவோம். தைப்பொங்கல்னாலே ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்துக்கு குறையே இருக்காது. இதை தொடர்ந்து நம்ம மாணவர்கள் நடனம் ஆட வராங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஆடலுக்கு தான்
வணக்கங்க, என்ன காடா மாட்டி வச்ச வணக்கங்க, என் காலுக்கு சொல்லுங்க இட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம், என் கால் நடமாடும் ஐயா உமை கட்டளைகள் வெல்லும் வரைக்கும். ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழ அறியாது, போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது. மகனே மகனே காத்துக்கு ஓய்வதேது அடையேது, கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது கிடையாது. மழை துளி மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி உயிர் துளி வானில் சங்கமம், உடற்பொருள் ஆகிய கலைகள் சங்கமம் சங்கமம். பரபரப்பான இந்த நகர வாழ்க்கை நமக்குள்ள உண்டாக்கி இருக்கிற டென்ஷன், எரிச்சல், கோபம் இதெல்லாம் மறக்கணும்னா கிராமமும் கிராமிய கலையும் தான். தமிழர்களின் கலாச்சாரம் மண் வாசனையோடு புதைந்து கிடக்கிற வீரத்தை வெளிப்படுத்துற ஒரு போர் இசைக்கருவி போர்ப்பறை. இந்த இசைக்கருவியை இசைத்து கொண்டே ஆடுற பாரம்பரிய நடன கலை வடிவம் தான் பறையாட்டம். அனைவரும் சேஃபா சந்தோஷமா கொண்டாடணும் வாழ்த்துக்கிறோம். நன்றி.